நீங்கள் எதிர்கொள்கிற புயல் உங்களை யார் என்று தீர்மானிக்கும். நாம் எதிர்கொள்ளுகிற சுழல் காற்று, பெருங்காற்று, இட் இஸ் நாட் அப்சன்ஸ் ஆஃப் காட், பட் காட் இஸ் ஆன் ஹிஸ் வே. இந்த மழை, புயல், இந்த சுழல் இதெல்லாம் நடக்கும் பொழுது கடவுள் அங்கே இல்லை என்பதில்லை. ஆண்டவர் வருகின்ற சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது கூட அவருக்கு எதிர்த்து இத்தனை காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கு 5வது அதிகாரத்திலே ஒருவரை தேடி இயேசு கிறிஸ்து வருகின்றதை பார்க்கின்றோம். பல வேதாகம பகுதிகளிலே இயேசு கிறிஸ்து ஒரு நபருக்காக செல்லுகிறவரை பார்க்கின்றோம். எனக்காக வருவாரா இன்னைக்கு என்று நாம் நினைத்து பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக வருவார். அந்த ஒருவன் எங்கே இருந்தான் என்று பார்க்கும்பொழுது அவன் கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கல்களினாலே கீறிக்கொண்டு பிசாசு பிடித்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தள்ளி வைக்கப்பட்டவன், ஒதுக்கி வைக்கப்பட்டவன், அவன் இனி பிழைக்க மாட்டான் என்று தள்ளி வைக்கப்பட்டவன். ஆனால் அந்த ஒருவனை தேடி இயேசு கிறிஸ்து வருகின்றார். அவனுக்குள்ள பல பிசாசுக்கள் இருந்ததாம். லேகியோன் என்று சொல்லப்படக்கூடிய அப்படிப்பட்டவர் வரும்போது மார்க்கு 5க்கு வருவதற்கு முன்பதாக மார்க்கு 4வது அதிகாரத்தில் புரட்டி போடக்கூடிய புயல், ஏனென்றால் தடுப்பது அவ்வளவு அங்கே தடுப்பு, ஆனால் அதை தாண்டி வருகின்றவராக இருக்கிறார். ஒன்லி இஃப் யூ ஆர் வேல்யூபிள் தி சேட்டன் வில் டச் யூ. திருடன் கொல்லவும் திருடவும் தானே வரான். அவன் ஒரு வேல்யூ இல்லாத பொருளை திருட வரமாட்டான். ஸோ நம்ம எப்பெல்லாம் டச் பண்ணுறானோ நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஐ ஆம் வேல்யூபிள் இன் த சைட் ஆஃப் காட், தட் இஸ் வை சேட்டன் இஸ் டச்சிங் மீ என்று சொல்லி. நான் வெளியேற பெற்றவனாக இருக்கிறபடினால தானே, வெளியேறப்பெற்ற பொருளை தானே திருட வருவான், வெளியேற பெற்ற பொக்கிஷமாக இருக்கிறபடினாலே தான் சாத்தான் என்னை தீண்டும்படியாக வருகின்றான். அந்த சாத்தான் தீண்டுகிற சாத்தானை எதிர்கொள்வதற்காக ஆண்டவர் புறப்பட்டு வருகின்றார். அந்த நிகழ்வில் நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து பிசாசுக்களை துரத்தும் பொழுது அந்த மனுஷனை விட்டு எங்கே துரத்துகிறார் என்றால் பன்றிகள். வை பிக்ஸ், ஏன் பன்றிகள் என்று பார்க்கும்பொழுது அந்த இடத்திலே பன்றி மேய்ப்பவர்கள் அதிகமாக இருந்தார்களாம். பன்றி மேய்ப்பவர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவங்க இந்த ஒரு நபரை காட்டிலும் பன்றிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஜாஸ்தி அதிகமாக இருந்தது. பன்றிகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த மகனுக்கு கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தவனுக்கு ஆகவே அங்கே செல் அப்படின்னு சொல்லும்போது அவன் பன்றிகள் இடத்துல 2000 பன்றினா எவ்வளோ வேல்யூங்க, அதை டச் பண்ணுவான். இன்றைக்கு நாம் சோதனைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டு இருப்போமே ஆனால் வி ஷுட் நோ தட் வி ஆர் வேல்யூபிள், நாம் வெளியேற பெற்றவர்கள் என்று. இன்னைக்கு விசேஷித்த நாளுங்க. 15 வருடத்துக்கு முன்பதாக இதே நாளில் கேன்சர் ஆப்ரேஷன் எனக்கு நடந்தது. 6 ஜனவரி 2007 மடிந்து போவேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். 3/4 வயிற்று பாகத்தை எடுத்து விட்டார்கள். எல்லாவற்றையும் இழந்தேன். கண்ணீரை மாத்திரம்தான் சம்பாதிச்சேன், ஆனால் கண்ணீரை களிப்பாக மாற்றி எசேக்கியா ராஜா ஜெபித்த பொழுது 15 வருடங்களை கூட்டி கொடுத்த என் தேவன் எனக்கும் இன்றோடு 15 வருடங்களை குட்டி கொடுத்திருக்கின்றார். நவ் ஐ நோ தட் ஐ ஆம் வேல்யூபிள், தட் இஸ் மை சேட்டன் டச்ட் மீ. நான் இதை ஒரு சாட்சியாக சொல்லுகின்றேன் பிரியமானவர்களே. வந்த வாக்குதத்த வசனம் யோவான் 11:4, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்கும், தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமை அடைவார். இன்று 15 வருடம் கழித்து நான் திரும்பி பார்க்கின்ற வேளையில் எனக்கு தெரியும், நான் அன்று கல்லறையிலே மடிந்து போயிருக்கக்கூடும், அன்று கல்களினாலே பீறி போட்டு சூழ்நிலையிலே ஆப்ரேஷன் டேபிள் இருந்து வெளியே வர முடியாமல் இருந்திருக்கக்கூடும், பிசாசு பிடித்தவனைப் போல இருந்தேன். ஆனால் தேவன் அங்கே வந்து என்னை தொட்டு குணமாக்கி இன்று உங்கள் மத்தியிலே இந்த ஊழியத்தை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த நாளை துவங்குவோம். வாட் எவர் இஸ் வேல்யூபிள் சேட்டன் வில் டச், பட் காட் வில் ரிலீவ் அஸ், will release us, will deliver us. God morning.